பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளை கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு முறை நாம் தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் பாராட்டின இந்த நல்ல நேரத்தை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். ஒளி மங்கீருளாச்சே உத்தமனே வாருமையா, ஒளி மங்கீருளாச்சே உத்தமனே வாருமையா, களித்திரவு காத்திருப்போ ஆசீர்வதித்தாங்க. நாங்கள் பாடுற பாடல்கள், தியானிக்கிற வசனங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் பிரிதியாயிருக்கும்படி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக கூட நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவில் வாசிக்கிறோம் 24:15 நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த நாட்களிலும் கூட நம் அனைவருக்குமே தேவன் வீட்டிலே எல்லாம் குடும்பமாய் அமர்ந்து ஆராதிக்கக்கூடிய சாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் எங்களோடு கூட குடும்பமாய் இணைந்து எங்களோடு சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களை அழைக்கிறோம். காப்பாற்றியே கர்த்தர்.
கண்டு ஆசியாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா பாடலாக கூட நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் இந்த பாடலை பாடுவோம். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஒரு உலகம் முழுவதும் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் இந்த வேளையில் நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மை சுற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான காரியங்கள் மாறி இருக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் மாறாதவராக இருக்கிறார். எனவே இந்த மாறாத தேவனை எங்களோடு கூட இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே
ஜீசஸ் ஹலெலூயா. இப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். இப்பொழுதும் நீங்கள் வேறு எதுனா ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் படுத்து கொண்டிருப்பீங்க, இல்லை கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா சாப்பிட்டு கொண்டிருப்பீங்க. ஆனாலும் இந்த கொஞ்ச நேரம் நம் தேவனோடு செலவிடுகிற இந்த நேரமானது உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் அவரோடு நீங்கள் இணைக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் பெரிய அதிசயங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நாம் வேதத்தில் தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் என்பவர், அவருக்கு வந்து அநேக கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது. அதாவது தேவனை ஆராதிக்க கூடாது அப்படி என்று அநேக கட்டளை போடப்பட்டது. ஆனாலும் அது மத்தியில் தேவனை அவர் விடுதலையோடு மூன்று வேளையும் கர்த்தரை ஆராதித்தார். ஆனால் நமக்கோ ஒருவேளை அவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நம்ம எல்லாரையும் வீட்டில் மாத்திரம்தான் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. தேவனை ஆராதிக்கவோ இல்லை நம்முடைய தேவனை குறித்து பாடவோ நமக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. ஆகவே நாம் விடுதலையோடு வீட்டில் இருந்தபடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எப்படி தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் தப்புவித்தாரோ அதே தேவன் இன்றும் அதே உள்ளவராக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் அநேக கொள்ளோனைகள் வந்து கொண்டிருக்கலாம். அநேக ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவை ஒன்றும் நம்மை அணுகாதபடி எப்படி தானியேலை பாதுகாத்தாரோ அதே போல அதே தேவன் நம்மை இன்றும்
பாதுகாக்க நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அன்று தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து பாதுகாக்கும் பொழுது தரியு ராஜாவின் கண்களுக்கு முன்பாக தானியேலை கர்த்தர் கனப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தானியேல் ஆராதித்த தேவனை குறித்து தரியு ராஜாவே ஒரு சாட்சி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதே போல இன்றும் ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்று சாட்சி சொல்ல அவர் உங்களை அதை கேட்டார் போல ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நான் கொஞ்ச நேரம் ஒரு பாடல்களை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இப்பொழுதும் நம் எல்லாருக்கும் தெரிந்த பாடலான சிங்க கிபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். சிங்க கேவியோ சூளை நெருப்போ
உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ, நம்மை காண்பவராய் அவர் இருக்கிறார். ஓ, ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன் அவர். ஓ, நாம் ஆராதிக்கிற இந்த வேளையிலே அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஓ, நீங்கள் எந்த இடத்தில் உட்கார்ந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஓ, உங்கள் அறை முழுவதுமாக ஒரு தேவனுடைய பிரசன்னம், ஓ அவருடைய பிரசன்னம், ஓ இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட், வி வெல்கம் யூ. ஹோலி ஸ்பிரிட், வி வெல்கம் யூ. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஓ எங்கள் ஆராதனைக்கு உம்மை வரவேற்கிறோம் ராஜா. ஓ, எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. ஓ, எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. ஓ, இப்பொழுதும் ஓ நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில் ராஜா, ஓ எங்களை எல்லா தொல்லைகளில் இருந்தும், எல்லா கஷ்டங்களில் இருந்தும் ராஜா, எல்லா சோதனைகளில் இருந்தும் தகப்பனே நீர் மீட்க, நீர் பாதுகாக்க வல்லவராய் இருப்பதற்காக நன்றி ராஜா. ஓ, உம்முடைய நாமத்தினால் உயர்த்துகிறோம் தகப்பனே, உம்முடைய நாமத்தினால் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் தகப்பனே. ஓ, நீர் ஒருவரே பெரியவர் ராஜா, நீர் ஒருவரே சிறந்தவர் தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கிறவரே நன்றி ராஜா. எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் எங்களை பாதுகாக்கிறவரே நன்றி ராஜா. அல்லேலூயா. ஓ நன்றி தகப்பனே, ஓ நன்றி ராஜா. உம்முடைய தூதர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உம்முடைய தூதர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, எங்களோடு நீர் எப்பொழுதும் இருப்பதற்காக நன்றி தகப்பனே, எங்களுக்குள்ளே நீர் வாசமாய் இருப்பதற்காக நன்றி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஓ, இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க கிரியை செய்யுங்க ராஜா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே நீர் சமாதானத்தை கொடுங்க ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்கு தகப்பனே ஓ சமாதானம் இருக்கின்ற விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தகப்பனே ஓர் நீ சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா. நீரே சமாதானத்தின் காரணராய் இருப்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அநேக மக்கள் தகப்பனே ஒரு டிப்ரஸ்டான சூழ்நிலையில, ஒரு டிப்ரஸ்டான மைண்டோடு ஆண்டவரே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கலாம். ஓ, இப்பொழுதே நீர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் தகப்பனே, ஒவ்வொருடைய சிந்தனையும் தொடுங்க ராஜா. ஓ, அவர்களுக்குண்டான குழப்பங்களை நீர் மாற்றி போடுங்க தகப்பனே. ஓ, உம்முடைய சமாதானத்தின் ஆவி, உம்முடைய சமாதானத்தின் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் தகப்பனே ஆழ்வாராக. அல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, ஓ நன்றி தகப்பனே. ஓ, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே, ஓ உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ நன்றி ராஜா. நீரங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி. இப்பொழுதே ஒவ்வொரு தொடுகிறதற்காக நன்றி ராஜா. இப்பொழுதே ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் மாற்றுகிறதற்காக நன்றி தகப்பனே. ஓ நன்றி தகப்பனே. பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் அன்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன்,
சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் வருகிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் அன்பனானிரே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் அன்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ராஜா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தில் ராஜா எங்கள் குறைவுகளை எல்லாம் தகப்பனே நீ நிறைவாக்குறதற்காக நன்றி ராஜா. ஓ உதவாத எங்களை தகப்பனே, ஓ நீர் உதவுகிற பாத்திரமாக மாற்றுகிறதற்காக நன்றி ராஜா. ஓ உதவாத எங்களை தகப்பனே, உன்னதங்களிலே உம்மோடு உட்கார செய்தவரே நன்றி ராஜா. ஓ எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் நீர் அறிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. உடங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில எப்பேற்பட்ட அந்த பாதைகளில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நீ அறிந்திருப்பதற்காக நன்றி ராஜா. எங்கள் எதிர்காலமானது உம்முடைய கரத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ உம்மேல் நாங்கள் விசுவாசமா இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள் நம்பவில்லை, எங்கள் வேலையை நம்பவில்லை ராஜா, எங்களுடைய செல்வாக்கை நம்பவில்லை தகப்பனே, எங்களுடைய சொத்தை எங்களுடைய பணத்தை நாங்கள் நம்பவில்லை ராஜா. ஓ உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. எங்கள் எதிர்காலத்தை தகப்பனே உம்முடைய கரத்தில் வைத்திருப்பதற்காக நன்றி ராஜா. ஓ தேங்க்யூ ஃபாதர். ஓ ஒரு சிறப்பான எதிர்காலத்தை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஓ இந்த ஆராதனையில் நீர் பிரியப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. என்னோடு கூட ஆராதித்த ஒவ்வொருவரையும் ராஜா நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. அவர்களுடைய வாழ்க்கை தகப்பனே ஆண்டவரே நீர் ராஜா ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் அவர்களை உயர்த்துங்க ராஜா. அணியிலோடு இருந்த தேவன் அவனுடைய காரியத்தை ஜெயமாக மாற்றிய தேவன், ஓ இப்பொழுதும் தகப்பனே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர்கள் செய்ய காரியங்களை நீ ஜெயமாக மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீட்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் பீ டு தி லார்ட். இந்த மாலை வேளையில மீண்டும் ஒரு முறை உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். In this evening I'm really joyful to bring the word of God again to you. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக வாசிக்கிறேன். Let's read the promise word of this month. பிரசங்கியின் புத்தகம் 2 அதிகாரம் 26 வசனம். Ecclesiastes chapter 2 26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். For God gives wisdom and knowledge and joy to a man who is good in his sight, but to the sinner he gives the work of gathering and collection. என கண்பானவர்களே, இந்த வசனத்திலே ஆண்டவர் மூன்று விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். In this verse God gives three types of blessings. ஒன்று ஞானம், one wisdom, அறிவு, knowledge, இன்பம், joy. இந்த மூன்றையும் இந்த உலகத்திலே நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். We should
get all these three blessings and that's God's will. இந்த மூன்று காரியங்களை நாம் தேவனுடைய கரத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? To receive the blessings we should follow his conditions. 26வது வசனத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு. We read in 26th verse where he says a man who is good in his sight. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையிலே நாம் நல்லவர்களாய் காணப்பட வேண்டும். We should be good in God's sight. இந்த வார்த்தையில முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த வசனத்தில் the most important thing in this verse, தேவனுடைய பார்வையிலே, God's sight. அப்படியானால் தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. So there is a huge difference between how a man views and a God. 1 சாமுவேலின் புத்தகம் 16 அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. 1 Samuel chapter 16:7 tells us, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், man looks at the outward appearance, தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். But God looks into your heart. அப்படியானால் நாம் தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாய் இருக்க வேண்டுமானால், so if we have to be good in the sight of God, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக நல்லதாய் இருக்க வேண்டும். A heart must be good at his sight. இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்களை சொல்லலாம். When we say our heart, we mean our thoughts. நம்முடைய சிந்தைகளை சொல்லலாம். Our mind. நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய எண்ணத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். In our thoughts and our minds, we must be pure in the sight of our God. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the Lord. இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து. Jesus told to his disciples, மரத்தை பார்த்து நல்ல மரம் என்று சொல்லாதிருங்கள். Don't tell the tree and say it's a good tree. மரத்தின் கனியை பார்த்து நல்ல மரமா கெட்ட மரமா என்று சொல்லுங்கள். Just look at the fruit that it gives to us and tell whether it is a good tree or bad tree. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. A good tree does not produce bad fruits. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. A bad tree does not give good fruits. பரிசுத்த வேதம் மனிதனை ஒரு மரமாக சொல்கிறது. The Holy Bible tells us a human being is basically a tree. ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In Psalms chapter 1 and verses 3, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். He shall be like a tree planted by the rivers of water that brings forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper. என கண்பானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு மரத்தை போல நட்டு வைத்திருக்கிறார். Wherever we are, but God has rooted us like a tree. நாம் நல்ல மரமாய் இருக்க வேண்டுமானால் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். If we have to be a good tree, we have to produce good fruits. நல்ல கனி என்பது நம்முடைய செயல்களை குறிக்கிறது. Good fruits means doing good things. நம்முடைய கிரியைகளை குறிக்கிறது. It means good deeds. அப்படியானால் இந்த நல்ல மனிதர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, if we see about the good people in this Bible, இஸ்ரவேல் மக்களை பல ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். There were many kings who ruled the people of Israel. அந்த ராஜாக்களை வேதம் இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பை செய்த ராஜாக்கள். One side of the division basically tells us the kings who are bad. அடுத்த ராஜாக்களை குறித்து சொல்லும் பொழுது தேவனுடைய பார்வையிலே செம்மையானதை செய்தவர்கள். And if you look at the other division, it tells us kings who are good and in the Lord's sight. சுருக்கமா சொன்னா நன்மை செய்த ராஜாக்கள், தீமை செய்த ராஜாக்கள். To simply say bad kings and good kings. இவைகள் அவர்களுடைய கிரியைகளை காண்பிக்கிறது. It shows their deeds. அப்படியானால் பரிசுத்த வேதாகமத்தில் ஏறக்குறைய 18 ராஜாக்கள் தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பானதை செய்திருக்கிறார்கள். The Holy Bible tells us there were 18 kings who did wrong things, who did wrong deeds. ஆனால் தேவனுடைய பார்வையில் நன்மையானவைகளை செம்மையானவைகளை செய்த ராஜாக்கள் 9 பேர் என்று வேதம் சொல்கிறது. Also the Holy Bible tells us there were 9 kings who did the right deeds. அதிலே முதலாவது ராஜாவை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். So we are going to see about the first king who did the good deed. இவரை குறித்து நாம் எங்கே வாசிக்க? 1 ராஜாக்கள் 15:11.
Kings chapter 15 11 ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். Asa did what was right in the eyes of the Lord as did his father David. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையிலே இந்த ஆசா ராஜா செம்மையான காரியங்களை செய்தான் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. So it has written that Asa did what was right in the eyes of God. ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையிலே நல்லவனாய் இருக்க வேண்டுமானால் அவனுடைய கிரியைகள் நல்லதாய் இருக்க வேண்டும். So if a person wants to be right in the eyes of God, he needs to do right deeds. தேவனுடைய பார்வை என்பது நம்முடைய உள்ளாந்தரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம். God's sight means where he looks into your heart. அப்படியானால் ஆசா ராஜா என்ன கிரியைகளை செய்தான்? So what did King Asa did what was right? 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் 12 வசனம் இப்படி சொல்கிறது. 1 Kings chapter 15 verses 12 அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசலத்திலிருந்து அகற்றி விட்டான். And he banished the perverted persons from the land and removed all the idols that his fathers had made. இந்த லட்சையான புணர்ச்சிக்காரர் என்பது எதை குறிக்கும் என்றால் the perverted persons from the land, what does it mean? ஆண்டவர் படைத்த அவருடைய சிருஷ்டிக்கு நேர் விரோதமான காரியங்கள், which means the exact opposite of the God's creation. ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். We can read in Genesis chapter 2 24 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. Therefore man shall leave his father and mother and be joined to his wife and they shall become one flesh. ஆண்டவருடைய படைப்பிலே மனிதனை ஆண்டவர் மனிதனும் ஸ்திரியுமாக புருஷனும் ஸ்திரியுமாக படைத்திருக்கிறார். God created a man and a woman and a husband and a wife. அது எதற்காக? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக. God created them to bring God-fearing generations. ஆனால் ஆசா ராஜா அரசாட்சி செய்த அந்த நாட்களிலே அந்த தேசத்திலே இதற்கு விரோதமாக ஆணோடு ஆணும் பெண்ணோடும் பெண்ணும் அவலட்சணமான காரியங்களை செய்தவர்களைத்தான் லட்சையான புணர்ச்சிக்காரர் என்று வேதம் சொல்கிறது. At the time Asa ruled, there were things which were opposite of the scriptures. Amen. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பார்வையிலே செம்மையானவர்களாக அல்லது நல்லவர்களாக காணப்பட வேண்டுமானால் நம்முடைய கிரியைகளும் நல்லவைகளாக காணப்பட வேண்டும். So if we want to be good in God's sight, we have to be good, or deeds have to be good. ஆசா ராஜா நம்முடைய தேசத்திலே இந்த லட்சையான புணர்ச்சிக்காரர் இருப்பது தேவனுக்கு அருவருக்கத்தக்கது என்று தெரிந்து கொண்டான். Asa king knew these types of things which were really discussed by God. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அருவருக்கிற காரியம் இருக்குமேனால் அந்த காரியத்தை நிமித்தமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. If there is anything which is disgusting in our life, in God's view, we should remove that thing. உதாரணமாக நீதிமொழிகளின் புத்தகம் 16 அதிகாரம் 5 வசனத்தில் தேவனுக்கு அருவருப்பான காரியம் என்ன என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். In Proverbs chapter 16:5 basically describes what is the disgusting thing which God says. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். Everyone proud in heart is an abomination to the Lord. மேட்டிமையான எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். A proud in a heart who is an abomination to the Lord. ஆணின் உடையை பெண் தரிக்கலாகாது, இது கர்த்தருக்கு அருவருப்பானது. A man should not wear a woman's clothing which is in total abomination to the Lord. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி தேவன் அருவருக்கிற காரியம் இருக்குமானால் அதை நம்மை விட்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு அகற்றி விட வேண்டும். If these any things which are found in our life which basically the scripture says it is disgusting and we should remove that from our life. அப்படி செய்வோமானால் நாமும் தேவனுடைய பார்வையிலே ஆசாவை போல செம்மையானவைகளை செய்கிறோம் என்று அர்த்தம். So if we do these things like Asa did. இந்த இரண்டாவது காரியம் என்ன?
what was the Asa king did second? 1 Rajakkal 15th adhigaram 12th vasanam. 1 Kings 15:12. Naragalana vikrangalai ellam vilaki endru vasikkiram. He banished the perverted persons and the land. Naragalana vikrangalai vilakinan. He banished the perverted persons and the land. அப்படி ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்குள்ள தேவன் அருவருக்கிற இந்த விக்கிரக ஆராதனை இருக்க கூடாது. The idol worship should not be found in the people who are believers. புதிய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனைக்கு சரியான பொருள் என்னவென்று சொல்லும் பொழுது பொருளாசை உடையவன் விக்கிரக ஆராதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In New Testament it has said that idol worship is nothing but money. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பொருளாசையை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So we should be conscious when we are dealing with money. நமக்கு பொருள்கள் தேவை, ஆனால் பொருளாசையை தேவன் வெறுக்கிறார். So we need, it's an essential thing that money is, but என்னை ரட்சித்த தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துவார் என்பதுதான் நமக்கு போதும் என்கிற மனம். It is a faith that God will lead us in any situation. நாமாகவே நமக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நாம் தேடுவோமானால் அதற்கு பெயர் விக்கிரக ஆராதனை. If we trust in ourselves and if we go and seek for all this money, that's idol worship. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஆசா ராஜாவைப் போல தேவனுடைய பார்வையில் விக்கிரக ஆராதனைக்காரராய் இராதபடி நம்மை காத்துக்கொள்வோமாக. We should aspire to be Asa and remove all the idol worships in our life. Amen. Hallelujah. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியமாக ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். The third thing we see from Asa's life. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15th அதிகாரம் 13th வசனம். 1 King chapter 15:13. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடி விலக்கி விட்டான். Also he removed Maacah his grandmother from being queen mother because she made an obscene image. தன் தாய் என்று பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன்னுடைய தாயை ராஜாத்தியாய் இராதபடி அகற்றிவிட்டான். Even though she was his mother, since she did all sorts of bad things in the sight of the Lord, he removed from the land. அப்படியானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் தேவனுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். So we should give importance to the word of the Lord rather than the man. ஒரு மனிதன் நமக்கு தேவனை ஆராதிப்பதற்கு தடையாய் இருப்பானால் அவனை நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும். If a man is being in the way of worshiping the true living God, we should remove them. ஆகவே ஆசா ராஜா தேவனுடைய பார்விலே செம்மையானதை செய்தான். King Asa did right things in the sight of God. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் கொடுக்கிற ஞானம், அறிவு, இன்பம் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அவருடைய பார்வையில் நல்லவர்களாய் காணப்பட வேண்டும். As we are the children of God, he gives us knowledge, wisdom and joy in his life, so we should get that. ஆசா ராஜா கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்தான். King Asa did right things in the sight of the Lord. அதுபோல நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் நன்மையானதை செய்ய வேண்டும். So we should also do the right things in the sight of the Lord. கடைசிய ஆசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். The last thing we are going to see. 1 ராஜாக்கள் 15th அதிகாரம் 14th வசனம். ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாய் இருந்தது. 1 Kings chapter 15 verses 14. But the high places were not removed. Nevertheless, Asa's heart was loyal to the Lord all his days. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாய் வாழ ஆசா ராஜா செய்த நான்காவது காரியம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது தன் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய காரியங்களிலே மன உத்தமமாய் இருந்தான். So we can see that he was loyal in his heart in the sight of God. இதே சத்தியத்தை சாலமோன் ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். We can also see the similar thing which King Solomon also does.
ஒன்றாஜாக்களின் புத்தகம் 8 அதிகாரம் 61 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். 1 Kings chapter 8 verses 61. ஆதலால் இந்த நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்க கடவது என்று வாசிக்கிறோம். Let your heart therefore be loyal to the Lord our God to walk in his statutes and keep his commandments as this day. அப்படியானால் கர்த்தரோடு கூட தன்னுடைய இருதயத்திலே உத்தமமாய் இருந்தான் என்று சொன்னால் கர்த்தருடைய எல்லா காரியங்களிலும் அவன் உத்தமமாய் இருந்தான். But when it says his heart was loyal to the Lord, he was loyal in all his works, day-to-day works also. உதாரணமாக ஜெபிக்கிற காரியத்துல, for example in his prayer, கர்த்தரை தேடுகிற காரியத்துல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற காரியத்துல, in walking in the ways of his commandments, இப்படி எல்லா கர்த்தருடைய காரியங்களிலும் அவன் மன உத்தமமாய் இருந்தான். In all these things he was true and loyal. வேதம் சொல்கிறது உத்தமனுக்கு கர்த்தர் துணை. The Bible tells us he who behaves courageously and righteously and the Lord will be with the good. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, so the people who are viewing, நம்முடைய இருதயம் கர்த்தருடைய காரியங்களில் உத்தமமாய் இருக்குமானால், if our deeds look right in the sight of God, நாம் தேவனுடைய பார்வையிலே நல்லவர்களாய் இருக்கிறோம். We are good in his sight. அப்படியானால் ஆசா ராஜா இப்படி தேவனுடைய காரியங்களில் உத்தமமாக இருந்தபடியினால், அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தபடியினால், Asa king was right in God's sight and he also did what was a good deeds in God's sight. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? What was the blessing that he gave? 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் 9 10 ரெண்டு வசனம் இப்படி சொல்கிறது. 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் 10 வசனம் 9 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரோபயாமின் 20 வருஷத்தில் ஆசா யூதாவின் மேல் ராஜாவானான். 1 Kings chapter 15 9 says in the 20th year of Jeroboam king of Israel Asa became king over Judah. 10th வசனம் சொல்கிறது 41 வருஷம் எருசலேமிலே ராஜ்யவரம் பண்ணினான். The 10th verse says and he reigned 41 years in Jerusalem. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனுக்கு முன்பதாக எருசலேமை ஆண்ட பிரபலியமான ராஜாக்களில் ரெண்டு பேர், ஒன்று தாவீது, இரண்டாவது சாலமோன். Before him there were two kings David and Solomon. They reigned for 40 years. இவர்கள் 40 வருஷம் ஆளுகை செய்தார்கள். They only ruled the nation for 40 years. ஆனால் ஆசா ராஜாவோ அவர்களை காட்டிலும் ஒரு வருடம் அதிகமாக 41 வருடம் அவன் ஆளுகை செய்கிறான். But King Asa ruled a year extra. தேவனை யாரெல்லாம் பிரியப்படுத்துகிறார்களோ அவருடைய அரசாட்சியை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நீண்ட நாள் இருக்கும்படியாக உதவி செய்கிறார். So the people who God sees in his sight as good, he gives them long life. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுகிறார். And also those who fear the Lord, he also gives them long life. இந்த மாலை வேளையில, in this evening, தேவனுடைய பார்வையில், in God's sight, நீங்களும் நானும், you and me, நல்லவர்களாய் இருக்க வேண்டுமானால், if you want to be a good person, ஆசா ராஜாவுக்கு கொடுத்த அதே ஆயுசு நாட்களை நீட்டி கொடுப்பார். As God gave the king Asa a long life, he will also give us. அப்படியானால் இப்படிப்பட்ட இந்த சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். If we actually commit and behave ourselves in the commandment, we will also receive all the blessings that King Asa did. கண்களை மூடி ஜெபிக்கலாம். So let us pray. பரலோகத்தின் பிதாவே, Oh heavenly father, இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for this evening. கர்த்தருடைய பார்வையிலே, in God's sight, நாங்கள், we, நல்லவர்களாய் இருக்க, in God's sight to be good person, ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let the Lord give us grace. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், the people who are listening, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும், so to every believer who believes, தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாய் இருக்க, a good people, உத்தமமுள்ளவர்களாய் இருக்க,
righteous people வசனத்தை கைக்கொள்ள to keep the commandments ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் I pray that God gives them குறிப்பாக எங்க தேசத்துல ஒரு நல்ல கால சூழ்நிலையை உருவாக்கி தார் so I pray that God gives a good season in our country ஜனங்கள் இந்த கொரோனா வைரஸ்க்காக பயந்து கொண்டிருக்கிறார்கள் people are really feared of this virus called உம்முடைய வார்த்தை சொல்கிறது பயப்படாதிருங்கள் Lord says do not fear பயப்படாதிருங்கள் Do not fear. இந்த வைரஸை காட்டிலும் இயேசு பெரியவர். He is much powerful and bigger than this virus. உம்மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ people who believe in the Lord அவர்கள் அத்தனை பேரையும் உம்முடைய நாமத்தினால பாதுகாத்துக் கொள்ளும். The person who believes in the Lord he will protect them all. கிறிஸ்துவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus Christ's name we pray. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்